தற்போது அண்மை செய்தி, ஜம்மு காஷ்மீர் அருகே ராணுவ முகாமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழ்நாடு வீரர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தி, தமிழ்நாடு வீரர் லக்ஷ்மணன் வீர மரணம் அடைந்திருக்கிறார். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் அவர் தன்னுடைய உயிரை நீர்த்திருக்கிறார். இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீரில் ரஜௌரி அருகே ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் வீர மரணம் அடைந்திருக்கிறார். மதுரை புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் லக்ஷ்மணன். இவர் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீர மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீரில் ராணுவ முகாமை தாக்க முயற்சி செய்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் அதை எதிர்த்து போரிட்ட ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இன்று காலை வரை மூவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் அதில் ஒருவர் தமிழ்நாடு வீரர் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்தவர், மதுரை புதுப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீர மரணம் அடைந்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் ரஜௌரி அருகே இருக்கக்கூடிய ராணுவ பேஸ் கேம்ப், இங்கு இன்று காலையில் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் மூவர் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியான நிலையில் அதில் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர், மதுரை புதுப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தன்னுடைய உயிரை நீர்த்திருக்கிறார். அவர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.